ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மத்திய அரசாங்கம் அப்படின்ற ஒரு லெசனை தான் பார்க்க போறோம். ஸோ அப்போ மத்திய அரசாங்கம்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாக படிச்சு முடிச்சுட்டு, அதில் மத்திய அரசாங்கம், ஆட்சித்துறை, சட்டமன்றம், நீதித்துறை, இந்த நான்கு டாபிக்ல இருந்து கிட்டத்தட்ட 100 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோங்க. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த 100 க்வெஸ்சன்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய 3-4 க்வெஸ்சன்ஸை ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்போ எந்த டாப்பிக்லேருந்து க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேங்க. ஸோ லைவ் கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணிட்டே வாங்க. லைவ் முடிச்சிட்டு பிறகு நான் சொல்கிற மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நேற்று லைவ் விட இப்போ என்ன பண்ணலாம், மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணியிருக்கீங்களான்றத கண்டுபிடிச்சிடலாங்க. சரிங்களா, சரி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துலாமா. இந்திய நாடாளுமன்ற முறை தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தது. பிரிட்டிஷ் ஈரவை முறை மற்றும் அமெரிக்காவின் நாடாளுமன்ற முறையினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சில மாநிலங்களில் சட்டமன்ற பேரவை மற்றும் சட்டசபை என ஈரவை முறையை பின்பற்றுகிறது. ஆனால் பல மாநிலங்களில் சட்டமேலவையின்றி ஒற்றை அவையாக சட்டமன்றம் பேரவையே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல என்னங்க சார் தப்பு, என்ன சார் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதுலாம் சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஸோ ஐ திங்க் 2 and 3 சரின்னு மாதிரி இருக்கு பாருங்க. 2 and 3 கரெக்ட் சார். ஃபர்ஸ்ட் லோன்ல என்ன சார் தப்பா போய் இன்டர்சேஞ்ச் பாருங்க. பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை, இங்க புரியுதுங்களா, நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறையும் அமெரிக்காவின் ஈரவை முறையும் மாத்தி கொடுத்துருக்குமா பாருங்க. அப்ப என்னன்னா, நம்ம பிரிட்டிஷ் நாடாளுமன்றையை பின்பற்றுகிறோம், அமெரிக்காவின் ஈரவை முறையை தான் பின்பற்றிருக்கோம் அப்படின்னு கூட தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படிதான் குவெஸ்சன் கேட்பாங்க. இப்போ டேரக்டா கேட்கலாம் குரூப் டூல, எந்த முறையை அடிப்படையாக கொண்டு ஈரவை முறை வைத்துள்ளோம்னு சொல்லிக்கிட்டா அமெரிக்காவில இருந்து தான். நம்ம குவெஸ்டின்ல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு இருக்கணும். அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, 2 and 3 ஆன்சர் சி தான் கரெக்ட். சி போடுங்களா, ஒரு மார்க் போட்டுச்சுங்க, பக்கத்துல பேனா பேப்பர் வச்சுக்கோங்க, தெரியாத இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே வாங்க. மத்திய அரசின் நிர்வாக அமைப்புகளை வகைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குங்க. செகண்ட் ஒன் ஈஸி எனக்கு இது சார். ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் டஃபா கொடுத்துட்டு செகண்ட் குவெஸ்டின் எல்லாம் ஈஸியா இருக்குங்களா கேட்கக்கூடாது. ஸ்பீடா, அப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர் குழு இருக்கு தான் சொல்றாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி படிநிலைகள் கேட்டு குவெஸ்டின் ஈஸியா கேட்டாங்க, கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சிருக்கோம். அடுத்தது ஆஹா, ஈஸியா கேட்டு திடீர்னு டஃபா கேட்டாரு. சட்டமன்ற உறவுகளை பற்றி கூறும் விதிகள், சட்ட விதிகள், இதை நம்ம என்ன பண்ணிருக்கணும், படிச்சிருந்தா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். நம்ம என்ன பண்றீங்கன்னா பக்கத்துல பேனா பேப்பர் கையில வச்சுக்கோங்க, இன்னைக்கு வர ஆர்டிகல்ஸ் எல்லாமே நோட்ல எழுதிக்கிங்க. ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒரே தடவை பாஸ் பண்ணி நீங்கள் அந்த நோட்டில் எழுதிக்கினீங்கன்னா, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கடைசியாக நீங்கள் நோட்டில் எழுதினீங்கன்னா, இதுலேருந்து உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்துச்சுன்னா ஆர்டிகல்னு தனியாக நோட் போடுங்க, போட்டு இப்போவே எழுதி முடிச்சிருங்க. நாளைக்கு எடுக்கிறலாம் கிடையாது, இப்போவே ஸ்பாட்லேயே முடிக்கிறீங்க. அப்போ சட்டமன்ற உறவுகளை பற்றி கூறும் விதி பார்த்தீங்கன்னா 245-255 அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவரை பற்றி சரியான கூற்றை தேர்வு செய் அப்படின்றாங்க. மத்திய அரசின் நிர்வாக தலைவர், பெயரளவில் நிர்வாகம் பெற்றவர், நீதித்துறையை அமைக்கும் பொறுப்பை பெற்றவர், எதுங்க கரெக்ட். பெயரளவில் தலைவரா, நிர்வாகத்தின் உண்மையான தலைவரா, அதனால சார் பெயரளவில் அப்படின்ற ஒரு வார்த்தை, உண்மையா பெயரளவில் தலைவர் தான் யாரு, குடியரசுத் தலைவர்னு சொல்லுவாங்க. அப்போ 1 and 2 ஆன்சர் ரைட். இந்த மாதிரி குவெஸ்சன்ஸ்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. உண்மையான தலைவர்னா யார் வந்துடும் நமக்கு, பிரைம் மினிஸ்டர் வந்துருவாங்க. பெயரளவில் தலைவர்னா குடியரசுத் தலைவர் வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பிரிவினரின் நிலையை ஆய்வு செய்வதற்காக ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார். இது பல முறை கேட்கப்பட்ட கேள்விங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஆன்சர் பண்ண போகலாம் ஸ்பீடா. யார் ஆன்சர் பண்றீங்க போகலாம், வச்சுக்க. சரி, ஆன்சர் குடியரசுத் தலைவர் தான் பெற்றிருக்காரு. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடு. ஐந்தாண்டுகள் தான் குடியரசுத் தலைவருக்கு, ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மீண்டும் என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுக்கப்படலாம். பட் ஆனா இவருக்கு என்ன முறையான தேர்தல் நடைபெறுகிறது, மறைமுக தேர்தல். இந்த என்ன தவறுன்னு பாருங்க, கூற்று 3 தவறு. சரிங்களா, அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா
மூன்று மட்டும்தான். இங்க பாருங்க, சரியானதுன்னு கேட்டா ஒன் அண்ட் டூ நீங்க போட்டிருக்கலாம், பட் ஆனா இங்க என்ன கேட்டிருக்கோம், தவறானது. கேள்வி படிக்கிறப்ப என்ன பண்ணிடணும், இங்க படிச்சிடணும்ன்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது ஏழாவது குவெஸ்டின், குடியரசுத் தலைவர் தொடர்பான சரியான விடையை தேர்ந்தெடு. அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல் உண்மையான செயல் அதிகாரம் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவரது பெயரால் அவரது தலைமையில் அல்லது மேற்பார்வையில் நிர்வாகம் நடைபெறுகிறது. அமைச்சரவையும் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடையது. செவன்த் ஒன், ஐ திங்க் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேஷன் பண்றேன். அமெரிக்கா குடியரசுத் தலைவரை போல் என்ன பண்ற செயல் அதிகாரம் கொண்டுள்ள, அப்ப டூ அண்ட் த்ரீ தான் ஆன்சர் ரைட். மீது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டுங்க. அடுத்தது எயிட் ஒன், பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. அமைச்சர்கள் குழுவானது பாராளுமன்றத்தின் மேலவைக்கு கூட்டு பொறுப்பு பெற்று பொறுப்பு வகிக்கும். பாராளுமன்றத்தின் கீழவைக்கு அமைச்சர்கள் குழுவின் கூட்டு பொறுப்பை அமைச்சரவை செயல்படுத்துகிறது. எதுங்க கரெக்ட், இந்த மேலவை கீழவை வந்தா முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல க்வெஸ்சன்ஸ் பாருங்க, பாத்துக்கலாம். இந்த மேலவைக்கு இவங்க கூட்டு பொறுப்புக்கு சம்மந்தமே கிடையாது, அப்ப ஒன் மட்டும்தான் ரைட் கரெக்டா. ஏன்னா கீழவைக்கு தான் இவங்க என்ன இந்த பொறுப்புடையவர்களா இருப்பார்கள் அமைச்சர்கள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒன் அண்ட். அடுத்தது நைன்த் க்வெஸ்சன், பின்வருவனற்றில் எந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் கட்டாயமாக ஒப்புதல் வழங்க வேண்டும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு என்ன பண்ணி அவனை கம்பல்சரி நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படி என்ன பண்ணி அவனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரி யாருங்க. இது ஈஸி மாதிரி தான் இருக்கும், பட் என்ன பண்ண முடியும். மத்திய தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள், தஸ்மின் தேர்தல் ஆணையர்கள். அடுத்தது ஸோ குவெஸ்சன் கொஞ்சம் லென்த்தா இருக்கு, பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. சட்டமன்றம் தொடர்பான சரியான விடையை தேர்வு செய். மக்களாட்சியின் செயல்பாட்டிற்கு இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி குவெஸ்டின்ஸ் பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் சரியா தவறான்னு பண்ற ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க குவெஸ்டின்ஸ்ல. செகண்ட், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. இதுல பாருங்க, நான் ஆன்சர் என்ன சொல்றேன்னா டி சொல்றேங்க. ஏன் டி சொல்றேன்னா, சட்டமன்றத்தின் அடிப்படை நோக்கம் அதன் பிரதிநிதிகளை ஒற்றுமை உள்ளவர்களாகவும் பொதுநலம் நோக்கம் கொண்டவராகவும் மாற்றுவது. கிடையவே கிடையாது. இந்த சட்டமன்றம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அந்த நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ்ல கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதிலளிக்கலாம். அப்ப இதை படிக்கிறதுனாலும் பரவாயில்ல, இந்த குவெஸ்டின் என்ன பண்ணலாம், ஜென்ரலிஸ்டிக்கா அடிச்சிடலாம். அப்ப டூ நான் எலிமினேஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சது, ஒன் அண்ட் த்ரீ என்ற ஆன்சர் கிடைக்குது. இந்த மாதிரி குவஸ்டின் கண்டிப்பா குவஸ்டின் பேப்பர்ல ரெண்டுல இருந்து மூணு குவஸ்டின்ஸ் இருக்குங்க. சோ இந்த மாதிரி குவஸ்டின் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி, தவறானதை தேர்வு செய். ஒரே ஒரு வார்த்தை தான் தப்பு போட்டிருக்கோம், கரெக்டா யோசிச்சு போடும் போகலாம் கைஸ். இது ரைட்டு இது ரைட்டு இது மட்டும் தான் தப்பு. அது என்னன்னா இங்க பாருங்க, நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் நேரடியாக அறிமுகம் செய்யலாம். வாய்ப்பே கிடையாது, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு தான் என்ன பண்ண முடியும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சி ஆன்சர் மூன்று மட்டும்தான் தவறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கேன். அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி, சோ இது கொஞ்சம் ஈஸி தான். நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம் எது. த பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்கப்பா. ஈஸி சார், இந்த ஆர்டிகல் நான் சின்ன வயசுல படிச்சிட்டேன் சார், 72 சார். குட்ங்க, தப்பு இல்லை. அடுத்தது 14 க்வெஸ்சன், சரியான கூற்றை தேர்வு செய். பார்க்கலாங்க எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்றீங்க பாருங்க. குவெஸ்டின்ல வார்த்தை ஜாலங்கள் மிகுந்திருக்கும், நிச்சயம் சூழ்ச்சி புரிவோம். அதுல கமெண்ட்ஸ் போட்டுருவீங்களே, ரைட்டுங்க, தெரியும் தெரியும். வாங்க வாங்க, ஒண்ணு இல்ல, இங்க என்ன கொடுத்துருக்கோம், 9 யூனியன் பிரதேசத்துக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், 8 யூனியன் பிரதேசத்தையும் போட்டுட்டு நீ இதெல்லாம் போட்டிருந்தா ரைட்டு. அப்ப என்ன சரியான கூட்டுனா, 2 மட்டும்தான் சரி.
பாருங்க சில குவஷ்சன்ஸ் இப்படியும் ஈஸியா இருக்கும். அப்ப இதெல்லாம் நான் என்ன சொல்லிடுறேன், ஈஸியான குவஷ்சன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குவஷ்சன்ஸ் எல்லாம் இங்க பாருங்க, நான் கடைசியா முடிக்கிறப்போ நான் ஒரு டிப் தரேன், அந்த டிப் இன்னும் பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 15th குவஷ்சன், கீழ்கண்டவற்றில் சட்டமன்றத்தின் பணிகளை தேர்ந்தெடு. சட்டங்களை ஏற்றுவது, நிதிநிலை அறிக்கை திட்டத்தை நிறைவேற்றுவது, பொதுமக்களின் மனக்குறைகள் அவற்றின் பிரதிநிதிகளின் வழியே. பொதுமக்களின் மனக்குறை நாடாளுமன்றத்தை டைரக்டா சொல்ல மாட்டாங்க, யார் மூலமா சொல்லுவாங்க, பிரதிநிதிகள் வழியே வெளிப்படுத்துவது. தேசிய கொள்கை மற்றும் நாட்டின் பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பது. ஆன்சர் காய்ஸ், வேற லெவல், வேற லெவல், குட் குட் குட். இது எல்லாமே சட்டமன்றத்துடைய, நாடாளுமன்றத்துடைய பணிகள் தான் சொல்றாங்க. அடுத்து, மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது? இந்த கொஸ்டின் தாங்க டஃப் கொஸ்டின் உங்களுக்கு, டஃப் லாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நாங்க ஏன் சொல்றீங்க, உண்மைங்க. இந்த கொஸ்டின் நீங்க படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். பட் ஆனா ஆன்சரும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அடிச்சு தும்சம் பண்றீங்க. இதெல்லாம் யார் ஃபர்ஸ்ட் பண்றாங்க பாலமா? குட் 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 குட். 53 கிளாஸ் 2 இங்கே நோட் பண்ணீங்க. இந்த இடத்துல ஒரு பேன பேப்பர் கையில வச்சுக்கணும், இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எழுதி வச்சுக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தலைமை தளபதி படை முப்படை இருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு குடியரசுத் தலைவருக்கு வழங்கி உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 17th, இது கொஞ்சம் ஈஸியான கேள்வி தாங்க. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பத்தி கொடுத்துக்கோ. பாருங்க நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் என்ன, 352. ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, அப்ப பாருங்க 231 எங்க இருக்கு பாருங்க. அவ்வளவுதாங்க ஆன்சர் ஏ. குட். ஓ இதுவும் படிச்சிருந்தாங்க, அட்டன் பண்ண முடியும். ஸோ முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இதுல மட்டும் நான் கிரேஸ் மார்க் போட்டு அனுப்புவேன். குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கு, எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறும் சட்டப்பிரிவு. இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சியை நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எந்த நீதிமன்றத்துக்கும் நம்ம போய் அனுமதி டஸ்மின் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது? அவ்வளவுதாங்க, சூப்பர். ஆர்டிகல் 361 கிளாஸ் 1 பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 19, சரியான கூற்றை தேர்வு செய். குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தமது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பணிகளை கவனிப்பார். செகண்ட் ஆப்ஷன், குடியரசுத் தலைவர் பதவி துறப்பு, இறப்பு, அரசியலமைப்பை மீறி குற்றச்சாட்டின் மூலம் பதவி நீக்கும் போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 காலத்திற்கு அவரது பணிகளை கவனிப்பார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கான்செப்டோட ஸ்டாட்டிக், இதை நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அப்ப என்னது, ஆப்ஷன் சி 1 and 2 தான் ரைட். அடுத்தது 20th question, இந்தியாவின் பிரதம அமைச்சரின் பதவியானது எந்த நாட்டு அரசியலமைப்பு முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஈஸி தானே இது, அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி இங்கிலாந்து. அடுத்த கேள்வி, கண்டிப்பா அது ஆர்டிகல்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க பக்கத்துல. குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சர் தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என கூறும் சரத்து எது? ஸோ ஆர்டிகல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுனா தான் என்ன பண்ண முடியும், நம்ம கிராக் பண்ண முடியுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டஃப் க்வெஸ்சனுங்க, நீங்க போறதுல நான் சொல்ல மாட்டேங்க, நான் சொன்னா நீங்க ஈஸியா போட்டுருவீங்க, அதனாலதான் சொல்றது கிடையாது. பட் ஆனா சூப்பருங்க, எக்ஸலண்ட். 74 கிளாஸ் 1 சூப்பர். அடுத்தது 22nd கேள்வி, கொஞ்சம் லென்த்தா இருக்கும், பொறுமையா படிங்க. இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் தேர்ந்தெடுங்க. சோ அவ்வளவுதான், இந்த செகண்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணுங்க. 35 இயர்ஸ் தான் இருக்கணும் அவருக்கு, 35 இயர்ஸ் இருந்தால் என்ன பண்ண முடியும், அவர் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க முடியும். அப்ப மீதி ரைட் பாருங்க, மக்களவை உறுப்பினர் அனைத்து தகுதிகளும் கொண்டிருக்க வேண்டும், ஆதாயம் தரக்கூடிய வேலையில் இருக்கக்கூடாது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அப்போ இந்த பாருங்க, சில கொஸ்டின்ஸ் இவ்வளவு சிம்பிளிசிட்டியா இருக்கிறப்போ அட்டன் பண்ணிடணும். இன்ஃபர்மேஷன் இங்க பாருங்க சார், கொஸ்டின் ஈஸியா இருந்தா இன்ஃபர்மேஷன், கொஸ்டின் டஃபா இருந்தா அதுவும் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கிட்ட. சரியான கூற்றை தேர்வு செய்க. பாத்துலாங்க, சேலஞ்ச் பண்றேங்க. 23 54 சொல்லல, அதே மாதிரி செகண்ட் ஒன் கரெக்டுங்க. 53 உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தை அவர் கழிப்பதுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்படுத்த வகை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க. அடுத்தது 24th question,
வாக்காளர் குழுமம் இருக்குல்ல அதை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, நாடாளுமன்றத்தில் ஈரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதை அண்டர்லைன் பண்ணுங்களேன். மாநில சட்டசபைகளில் கூட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் பாண்டிச்சேரிகளில் பிரதேசங்களில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள். இதில் என்ன கேட்டிருக்கேன், வாக்காளர் குழுமம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கேன், தெளிவா ஆன்சர் பண்ணு பார்க்கலாம். So I think third one வராது. I'm right? Yes. Because நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் வருவாங்க. Elected members மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்டோட எலெக்ஷன்ல வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் வரமாட்டாங்கன்றது தெளிவாயிக்கலாம். அப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் வரலன்னா இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, டெல்லி அண்ட் பாண்டிச்சேரியில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உள்ள வராங்க. அப்ப பாருங்க, இதுதான் உங்களுக்கு குவெஸ்டினாவே இருக்கும். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்துல நியமிக்கப்பட்ட நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள வருவாங்க. இதுதான் கேட்பாங்க, ஒரு மீம்ஸே போட்டிருப்பாங்க, எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாரா, ஆனா நீக்கிறதுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது கொஸ்டின் கொஞ்சம் லென்த்து, கொஞ்சம் பொறுமையா படிங்க. சரியான கூற்று எது, இந்தியாவின் மூத்த நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மூத்த நீதிபதி இல்லாத போது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அப்பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். நான் தான் சொன்னேன், நிச்சயம் சூழ்ச்சி நிகழும், படித்திருந்தால் மட்டுமே அட்டன் பண்ண முடியும், படிச்சிருந்தா கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்ட்ராங் பண்ண போகலாம். குட் 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 காய்ஸ். அப்போ ஆப்ஷன் டி ரெண்டுமே தப்பு. யார் பதவி பிரமாணம் பண்றது, உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் பண்ணுவார், அவர் இல்லாத போது தான் மூத்த நீதிபதி வரணும். புரியுதுங்களா, அவ்வளவுதாங்க ஆன்சர், மீதி எல்லாமே கரெக்ட். அப்ப பாருங்க, பின்வருவனவற்றுள் எந்த குழுக்கள் பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளின் உறுப்பினர்களை கொண்டுள்ளது, எந்தெந்த குழுக்கள் பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளின் குழுக்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ரெண்டு அவைகள் இருப்பாங்களா, அதுல இருந்து குழுக்கு 3 and 4. அப்ப 3 மற்றும் 4 மட்டும்தான் இருக்கவங்க ஈர அவைகளும். இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா அப்படி என்ன பண்ணணும் எழுதிடணும். 37 கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். அவங்களுடைய அவை மற்றும் வயது. நீங்க யோசிச்சிருப்பீங்க, நான் சும்மா போட்டுட்டு இருக்கீங்க. ஆஹா, ஐயா என்னங்க ஐயா, ஒன்றும் புரியல ஐயா, அப்படி தானே சொல்கிறீங்க அந்த வடிவால் சொல்கிற மாதிரி. பாருங்க, 1, 2, 3, 4. அப்போ ஆன்சர் பண்ணுங்க, 2, 4, 1, 3. எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டியில் தான் இருக்கு, இதுதான் ஆன்சர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயதுன்னு இருக்காங்க. அடுத்தது சரியான மற்றும் தவறான கூற்றை காட்டுக. இங்க கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும், சரி எது தவறு எதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே கேட்டிருக்கேன் கொஸ்டின்ஸ்ல, கீழே ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அனைத்தும் சரியே அனைத்தும் தவறே, 1, 2, 3, 4 தப்பு. நான் எப்படி மாத்தி கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, ஆப்ஷன் பார்த்து கரெக்டா சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் இது லேட்டஸ்டா TNPSC கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ங்க, இது நம்மள எடுத்துடுங்க. ஸோ பாருங்க, 3 and 4 வந்து தவறு, 1 and 2 சரி. அப்போ பாருங்க, 1, 2 சரி, 3, 4 தவறு. ஸோ உங்களை டஃப்பாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது வாய்ப்பு இருக்கு, ஆனால் இதில் ஒன்றுமே இருக்காது. இந்த சரி தவறுல நீங்கள் குழம்பிடக்கூடாது. ஒருவேளை இந்த இடத்துல தவறு ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த இடத்துல சரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீ மாற்றிக்கணும். ஸோ கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்காக தான் இது கொடுத்தது. அடுத்து 29வது, இந்தியாவின் குடியரசுத் தலைவர்கள் அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம், ஒன் பை ஒன்னா வரிசைப்படுத்துங்க. சோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, நாராயணன், டாக்டர் APJ அப்துல் கலாம், இவங்க எல்லாமே வரிசையா தாங்க இருக்காங்க. அப்ப என்ன பண்ணிடலாம், நம்ம ஆப்ஷன் ஏவை செலக்ட் பண்ணி போட்டுடலாம். 30வது கேள்விங்க, அரசாங்கத்தின் செலவுகளை தணிக்கை செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார்,
அரசாங்கத்தின் செலவுகளை தணிக்கை செய்யும் அதிகாரம் பெற்றவரா? யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டக்கூடாது. ஆப்ஷன்ல இருக்கு, உங்களுக்கே தெரியும். இங்கிலீஷ்ல கேகன் வாங்க, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் சொல்லக்கூடியவர். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஃபோர் மட்டும்தான். அடுத்து பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. இந்திய சட்டத்துறை தலைவரை பற்றி கூற்றை கருத்தில் கொள்ளவும். இப்ப அட்வொகேட் ஜெனரல் பத்தி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் ஈர் அவைகளில் ஏதேனும் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும். குற்றச்சாட்டுகள் மூலம் பாராளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்ய முடியும். குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்னா யாரால் பதவி நீக்கம் பண்ண முடியும்? குடியரசுத் தலைவராலே பதவி நீக்கம் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்ப என்ன ஆன்சர் பாருங்க. ஒன் அண்ட் டூ ஆன்சர் நிக்குதா பாருங்க. சூப்பருங்க. ஒன் அண்ட் டூ போட்டவங்க எல்லாருக்குமே பக்கத்துல ஒரு குட் போட்டுச்சுங்க. இந்த ஆன்சர் மட்டும். அடுத்து 33 32. அம்மா கொஸ்டின் நீ கொஞ்சம் ஸ்பீடா படிக்குமா? அதுக்கப்புறம் டைம் இல்லை, ஸ்பீடா போலாம். ஸோ இதுக்கான ஆன்சர், அரசியலமைப்பு விதிகளுக்கு மாறாக இவர் எந்த செலவினங்களும் அனுமதி வழங்க இயலாது. அரசியலமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு தான் என்ன பண்ண முடியும், இவர் கொடுக்கணும். அப்போ தவறானதான் கேட்டிருக்கோங்க. சரி அல்லன்றது தான் தவறானதுன்னு அர்த்தம். சரியா, கொஞ்சம் ஸ்பீடா வாங்க. அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஒருவரை மாநிலத்தில் நெருக்கடி நிலையை பிரயோகிக்கும் போது அந்த மாநிலம் எத்தகைய விளைவை சந்திக்கும்? ஸோ நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட், பொறுமை ஆன்சர் பண்ணுங்க. ஸோ மாநில பட்டியலில் உள்ள பொருளின் மீது மத்திய பாராளுமன்றம் சட்டமியற்றும் அதிகாரத்தை தன்னிச்சையாக பெற்றதாகி விடுமா பாருங்க. இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம், டைரக்டாவே சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 34வது பொறுத்துங்க. ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா, பக்கத்துல பேனா எடுத்து வச்சுங்க, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே எழுத ஆரம்பிச்சிருங்க. ஒன்னுக்கு ஒன்னு சார், ரெண்டுக்கு நெருக்கடி நிலை அறிவிப்பு சார், 370 ஜம்மு காஷ்மீர், 3க்கு 3 சார், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சார். அப்போ ஆன்சர் பண்ண போகலாம். 1 4 3 2 எங்க இருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் 7 இருக்கு. இவ்வளவுதாங்க ஆன்சர். மேட்ச் தான் ஃபாலோ பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நீங்க பண்ணணும். அடுத்து துணை சபாநாயகர் குறித்து உண்மையான கூற்றுகளை யாவை? இப்ப துணை சபாநாயகர் பற்றி நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும். இவர் பாருங்க, சபாநாயகருக்கு அவர் கீழ்நிலை அலுவலர் ஆவார். சபாநாயகர் அவர் கீழ்நிலை அலுவலர் ஆவார். பாருங்க, தெளிவா படிக்கணும். சபாநாயகருக்கு அவர் கீழ்நிலை அலுவலர், சபாநாயகருக்கு அவர் கீழ்நிலை அலுவலர், சபாநாயகருக்கு அவர் கீழே இருக்காரா இல்ல சபாநாயகர் அவர் கீழே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். அவைக்கு அவர் நேரடியாக பொறுப்புடையவர் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவி நீக்கம் செய்வதற்கு ஒரே மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுகிறது. 35வது பொறுமை ஆன்சர் பண்ணுங்க. இங்க இல்லைன்னு கொடுத்துருக்கேன். அப்போ கண்டிப்பா இவர் கேள்வி, அப்போ உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஒன் அண்ட் ஃபோர் மட்டும்தாங்க ஆன்சர் ரைட்டு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவைக்கு நேரடியாக பொறுப்படுவர் இல்லை, அவர் வந்து என்ன பண்ணோம், நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பாருங்க, அவர் கீழ்நிலை அலுவலர்னு கொடுத்துருக்காங்க. கீழ்நிலை அலுவலர் கிடையாது, சமநிலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எத்தனை இல்லை இல்லைன்றது எதுக்குன்னா முடிஞ்சிடும். ஸோ ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான கூற்றுகள் பார்த்தீங்கன்னா 1 and 4 மட்டும்தான். சரியா, அடுத்தது 36. இந்தியாவின் பிரதம அமைச்சர்களின் பதவிக்காலம் அந்த வரிசைப்படுத்த சொல்லியிருக்கீங்க பிரதமர்களை. ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் ஐயா, லால் பகதூர் சாஸ்திரி 2வது பிரதமர், 3வது பிரதமர் இந்திரா காந்தி, 4வது பிரதமர் மொராஜ் தேசாய். எங்க ஐயா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1 4 2 3 எங்க இருக்கு பாருங்க ஐயா. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் நீங்க போடணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் இங்க ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கணும். ஸோ இப்படி பாக்குறப்போ உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும், அது இல்லாமல் ஷோர் ஷார்ட்டா ஆன்சர் அடிப்பீங்க, ஒரு மார்க் கன்ஃபார்ம் ஆயிடும். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார்? ஈஸியான குவஷன். எக்ஸாக்ட்லி குடியரசுத் தலைவர். 38வது கேள்வி,
வரவு செலவு திட்டம் இயற்றுவதில் பல்வேறு நிலைகளை முறையாக வரிசைப்படுத்துங்க. ஸோ பட்ஜெட்டை முறையாக வரிசைப்படுத்துங்க. இது ஒரு டஃப்பான க்வெஸ்சனுங்க, தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஒரே ஒரு க்ளூ மட்டும் வச்சுக்கோங்க. இதுல எப்பவுமே நம்ப வச்சுக்கோங்க, அந்த நிதி மசோதாவை பொறுத்த வரைக்குமே நிதி மசோதா கடைசியா பயன்படுத்துவாங்க. அப்ப என்ன பண்ணலாம், இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சரு. 5, 1, 4, 2, 3 இது அப்படியே என்ன பண்றீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கையில நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, போகலாம். எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா மிஸ் பண்ற கூடாது. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க, கடைசி நிதி மசோதாவை வெளியே வந்துடும், அதைதான் சொல்றாங்க. அடுத்தது தவறான கூற்றை தேர்வு செய். பிரதம அமைச்சர்கள் மற்றும் மற்ற அமைச்சர்களின் ஊதியங்களை நிர்ணயிப்பவர் குடியரசுத் தலைவர். நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம், ஆனால் அவர் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 6 மாதத்துக்குள்ள என்ன பண்ணிடணும், எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சிடணும்ன்றாங்க. எது தவறுங்க, சரியானதுன்னு போட்டு ரெண்டுமே சரின்னு போட்டுருப்பீங்களா? பட் இங்க பாருங்க, குடியரசுத் தலைவர் நியமிக்க மாட்டார், பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணும், நியமிக்கும். அப்போ அவங்களுடைய ஊதியங்களை யாரு டிசைட் பண்றாங்கன்னா பார்லிமெண்ட் பண்றாங்க. அப்ப கூற்று ஒன்று தவறு. 6 மாதத்துக்குள்ள என்ன பண்ணிடணும், அவங்க எலெக்ஷன்ல நின்று அமைச்சரா பதவியேற்றணும்னு சொல்றாங்க. அடுத்தது 40 questions. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் பாலமாக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன் சி, பிரதமர். அடுத்ததுங்க, சோ கண்டிப்பா இதுக்கு ஆர்டிகல் தெரிஞ்சிருக்கணுங்க. எந்த சட்டப்பிரிவின் படி குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவரை போல் மறைமுகமாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? எந்த ஆர்டிகல்? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ ஈஸியா நம்ம ரெண்டு ஆர்டிகல் எலிமினேஷன் பண்ணலாம், அந்த 44, 46 எலிமினேஷன் பண்ணலாம். மீது ரெண்டு சொல்லுங்க போகலாம். பாருங்க என்ன 40க்குள்ள என்ன வந்தது, நமக்கு டிபிஎஸ்பி வந்தது. இது எலிமினேஷன் மெத்தட் ஈஸியா இருக்கா? இப்படி டிஎன்பிசி கேட்பாங்கன்னு என்ன கேட்க கூடாதுங்க. ஓகே, குட் குட் குட். 66 class 1 என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா இன்டைரக்ட் எலெக்ஷன் ஃபார் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 42nd, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் யார்? குட் குட் குட். டி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. 43rd question. கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், ஆர்டிகல் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் நோட்ல எழுதிங்க. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? பிரதம அமைச்சர்களின் கடமைகளை கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு Article 78 என்ன சொல்லுதுன்னா இங்கதான் சொல்றாங்க. அடுத்தது 44th question. கடைசி வரைக்கும் தெரியுதான்னு பாருங்க, இருந்தா நான் படிச்சுக்கிறேன், எனக்கு குவஷன் ரொம்ப பெருசுங்க. கீழ்காணும் கூற்றுகளில் இந்த லாஸ்ட் ஒன் தெரியலீங்களா, பரவாயில்ல, அது எதுவுமே இல்லைங்க, டி ஆப்ஷன். குடியரசுத் தலைவர் நீக்கம் தொடர்பான தவறானது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல பாருங்க, 1 தவறு, 2 தவறு, 3 மட்டும் தவறு, 4 எதுவுமே இல்லை, 4th one. டி, என் கேள்வி பெருசுன்றதால தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல எது தவறுன்னு பாருங்க, பொறுமையா படிங்க. படிக்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன தவறுன்னு வந்துருச்சு. தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை யாரிடம் கொடுக்கணும், துணை குடியரசு தலைவரிடம் கொடுக்கணும். இவர் என்ன கொடுத்துருக்காங்க, பிரதமரிடம் அளிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய கூட்டு நீங்க உட்காந்து படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப செகண்ட் ஒன் தப்புன்னு தெரிஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், செகண்ட் ஒன் ஆப்ஷன்ல கூட்டு ரெண்டு தவறு, அப்ப பி போட்டுட்டு வந்துட்டு இருக்கலாம். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குதுன்னா சார் எனக்கு ஷோ சட்டது. அப்ப பாருங்க, அவர் பதவி முடிந்த காலத்திலும் அவருக்கு பின் ஒரு பதவி இருக்கும் வரை அவர் அப்பதவியில் தொடரலாம்ன்றது கரெக்ட். ஸோ இதுதான் இங்க சொல்லியிருக்காங்கன்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் 45th question பாருங்க. ஸோ இதுவும் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், ஆர்டிகல் தெரிஞ்சிருக்கணும். மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயரிலே மேற்கொள்ளப்பட வேண்டும் எனும் கூறும் சட்டப்பிரிவு எது? கையில கண்டிப்பா நோட்ஸ் வச்சுங்க, நோட்ஸ் வச்சு அப்படியே என்ன பண்ணுறீங்க, எழுதிக்கங்க இந்த சட்டப்பிரிவு. மேபி மேட்ச் தான் ஃபாலோவிங்ல இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ சட்டப்பிரிவு 77. நம்பிக்கை இல்லா தீர்மானம் டேஷ் அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், தான் சொன்னேன் ஒரு ஈஸியான கேள்வி இருக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆரம்பிக்கும் போதே டிஎன்பிசி அப்படிதாங்க கொடுப்பாங்க, ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வியை கொடுத்துருவாங்க. மக்களவையில் மட்டும்தான் பண்ண முடியும் சரிங்களா, மாநிலங்களவையில் பண்ண முடியாது. அடுத்தது பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், மேட்ச் பண்ணுங்க போகலாம் ஸ்பீடா. சூப்பர் 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 சூப்பர். ஆப்ஷன் டி 2, 3, 1. நெக்ஸ்ட் ஒன்,
உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் நீடிக்கலாம்? சோ இந்த கேள்வி நல்லா படிச்சுக்கங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல பின்னாடி உங்களுக்கும் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருவாங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும், அதே ஓரியன்டா ஒரு க்வெஸ்சன் உள்ள வச்சிருப்போம், அதான் டிஎன்பிசி பண்றது. அப்ப 65 வயது வரை என்ன பண்ணலாம், பதவியில் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 49th க்வெஸ்சன்ஸ், எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்க உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 1935 ஆக்ட் மூலமா என்ன பண்ணிருக்காங்க, கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அதன் மூலியமா தான் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு 1950 ஆண்டு உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்து ஸோ 50th கேள்வியை பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. படிச்சிங்கன்னா கான்செப்ட் க்வெஸ்சன் தான் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸ்பீடாக படிக்க பார்க்கலாம். Don't take time guys. இதெல்லாம் நேரத்தில் முடிச்சுட்டு இருக்கணும் நீங்க. ஓகே எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான். எல்லாத்துமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதிகாரம் பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மொத்த மக்களவை உறுப்பினர்களில் டேஷ் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிறது. இந்த இடத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துருச்சு. எத்தனை சதவீதம் மட்டுமே? எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் சி, 15% மட்டுமே. அடுத்தது 52, சரியான கூற்றை தேர்ந்தெடு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் மற்றும் பிற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. மத்திய அரசின் 3வது அங்கம் நீதித்துறை. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. உச்ச நீதிமன்றத்தின் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளும் நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஸோ என்ன கேட்டிருக்கோம், சரியான விடையை கேட்டிருக்கோம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒன் தப்புங்க, 65 ஏஜ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ மேல்முறையீடு வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை மட்டும் கிடையாது, ஹைகோர்ட்லயும் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அப்போ தேர்ட் ஒன் தப்பு. ஸோ 3வது அங்கம் யார், நீதித்துறை தான். அப்போ அனைத்து உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்குமான அனைத்து பகுதிகளுக்கும் கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ கரெக்டாக பாருங்க, 2 and 4. ஸோ இது வந்து ஒரு டஃப் கொஸ்டின்ங்க, ஆனால் இப்போ படிச்சுட்டா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் சொல்வீங்க கரெக்டா. குட் 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 குட். 53 கொஸ்டின்ஸ், கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் எந்த அவையில் நியமிக்கிறார்? ஆப்ஷன் பி, மாநிலங்களவை. அடுத்தது பொறுமையா படிங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இங்க பாருங்க கேள்வி என்னன்னா, ஆராய்க்குன்னு கொடுத்துட்டோம், கீழே தான் என்ன கொடுத்துருக்கோம், தவறு 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 சரின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன நாங்கள் சரியா தவறான்னு கேட்கல, ஆனால் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கோம், தவறு தவறு சரி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பொறுமை ஆன்சர் பண்ண போகலாம். 54, ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான். அடுத்தது 55, அகில இந்த பணியை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுங்க? ஸ்பீடா ஆன்சர் பண்ணா ஸ்பீடா போயிடலாம். குட் 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 குட், மாநிலங்களவை தான் சொல்லுவாங்க, ராஜ்யசபை தான் அதை வச்சிருக்காங்கன்றாங்க. அடுத்தது 56, பின்வரும் கூற்றினை கருத்தில் கொள்க, சரியானதை தேர்வு செய். ஸோ இந்த இடத்துல குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிக்கப்படும், 1 மட்டும்தான் கரெக்ட். ஆளுநருக்கு சமர்ப்பிக்க கூடாது, மத்திய அமைச்சருக்கும் என்ன பண்ணக்கூடாது, சமர்ப்பிக்கக்கூடாது. அவருடைய கணக்கு தணிக்கையில் கேக அவருடைய கணக்கு மொத்தமே குடியரசுத் தலைவருக்கு தான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1 மட்டும்தான் ரைட். அடுத்து 57, இந்திய அரசியலமைப்பின் கீழ் இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி அலுவலகம் மிக முக்கியமானது என்று கூறியவர் யார்? நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சார், கூற்றுகள் வச்சு ஒரு 5 க்வெஸ்சன் கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணுவோம். அந்த கூற்றுகளை தயவு செஞ்சு நோட்டில் எழுதிக்கிங்க. இன்னைக்கு நீங்க எழுதிட்டீங்கன்னா ஒரு லெசன் வைஸ் போட்டுட்டு அந்த லெசன்ல இருந்து க்வெஸ்சன் கண்டிப்பா கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணாம எழுதிட்டு வந்துருவீங்க. சூப்பருங்க சூப்பருங்க. ஆப்ஷன் பி, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது 58வது கேள்வி,
இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி நிர்வாக தீர்ப்பாயங்களை பற்றி கூறுகிறது? ட்ரிபுனல்ஸ் சொல்லக்கூடியது எங்கமா இருக்கு? ட்ரிபுனல்ஸ் தீர்ப்பாயங்கள் நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே சூப்பருங்க சூப்பருங்க. ஆப்ஷன் பி 14A அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 59, மக்களவை மற்றும் மாநில தேர்தல்கள் வயதுடையர் வாக்குரிமை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் இந்திய அரசியலமைப்பு விதி எது? இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ங்க. தயவு செஞ்சு இது இதையும் எழுதி வச்சுக்கோங்க. என்னங்க சார் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க? ஏன்னா ஆர்டிகல்ஸ் தான் சென்ட்ரல் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு கேட்டாலே உங்களை என்ன வச்சு குவஷன் கேட்பாங்க, அவங்க ஆர்டிகல்ஸ் வச்சு தான் கேட்பாங்க. எல்லாமே சிமிலரா இருக்கிற மாதிரி தெரியுதா? எலிமினேஷன் பண்ணுங்க. ஆப்ஷன் பி, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் உள்ள வந்துருவாங்க மக்களவை மற்றும் மாநில அரசு தேர்தல்கள்ல. இது என்னுடைய காலம். இங்க பாருங்க நல்லா தெரிஞ்சுங்க, ஏபிசிடி இங்க 4 தான் கொடுத்துருக்கேன், ஆனா ஆப்ஷன்ல 5 கொடுத்துருக்கேன், இங்கேயும் 4 தான் கொடுத்துருக்கேன். தெளிவா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ். இது என்னுடைய கேள்விங்க, என்னுடைய கிரேஸ் மார்க்குங்க. யார் கட்டா அடிக்கிறீங்க பாக்கலாம். ஐயோ அப்ப சென்ட்ரல் ஏதோ ஒண்ணு இல்ல பழகுது அப்படிதான் நினைக்கிறீங்க? என்ன பண்றீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 4153, ஏன்னா இங்க 4 கொடுத்துருக்கோம், இங்க 4 கொடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒண்ணு இந்த இடத்துல 5 கொடுத்துருக்கோம். சோ ஒரு விதி இந்த மாதிரி கேட்டாங்களா நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இது கொடுத்துருக்கேங்க. அடுத்தது, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் யாருக்கு தொடர்புடைய பொறுப்புடையவர்கள்? லட்டு கேள்வி இது, அதான மக்களவைக்கு தொடர்புடையவர்கள். அடுத்தது 62, இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது. சட்டமன்ற ஆட்சி முறை அமைப்பின்படி நிறைவேற்றும் அதிகாரம் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். கரெக்ட். ரெண்டுத்துல எது சரி? வார்த்தை ஜாலம் முக்கியம், ஏதோ ஒன்று தப்பு. குட் 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 குட். ஆப்ஷன் சி 1 and 2 ரெண்டுமே சரிங்க இதுல. அடுத்தது, ஆஹா க்வெஸ்சன் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, கொஞ்சம் தெரியல, நான் பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி உள்ளன? சரியாக பொருந்தி உள்ள இணைகள்ங்க, மாநிலங்களவைக்கு 250 உறுப்பினர்கள், நல்லா படிச்சுட்டு வாங்க. மக்களவைக்கு 545 உறுப்பினர்கள். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 19 உறுப்பினர்கள். தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு 38 உறுப்பினர்கள். எத்தனை இணைகள்ங்க சரியா பொருந்திருக்கு? நீங்க கேள்வி ஒரு நிமிஷத்துல படிச்சிட்டீங்க, நாங்க போட தேவையா அப்படின்லாம் கேட்க கூடாதுங்க ஐயா. எந்த இணையமே சரியா பொருந்தல, எல்லாமே தப்பா இருக்கா பாருங்க. இது மக்களவைன்னு வந்திருக்கணும், இது மாநிலங்களவைன்னு வந்திருக்கணும், இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மக்களவை ஜஸ்மின், இது வந்து பாத்தீங்கன்னா 18 வந்திருக்கணும், இது 39 வந்திருக்கணும். நம்ம என்ன பண்றது, இது 18 இது 39. அப்போ என்னன்னா டேட்டாஸ் நமக்கு தெரியணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அப்போதான் நம்மளை அட்டன் பண்ண முடியுன்றதை நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ங்க, ஏன்னா இப்போ இது என்ன பண்ணோம், படிச்சு புரிஞ்சுதான் ஆன்சர் பண்ணலாம், பட் ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே குட். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என்னை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் என்று தெரிஞ்சு? இது ஒரு 3வது நல்ல ஈஸியான கேள்வி தானே. குட் குட் குட். லோக்சபாவின் சபாநாயகர். அடுத்தது, ஓ இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஆளுநர் வந்துட்டாரு, கொஞ்சம் யஸ்மின் கோச்சுக்காதீங்க. ஆளுநரை பற்றி கூற்றுகளில் சரியானவை எவை? இந்த ஆட்சித்துறை என்ற லெசன்ல ஆளுநர் கொஞ்சம் இருக்காரா, தூக்கி உள்ள போட்டாச்சு, பார்த்துக்கலாம். அப்படின்னு சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படலாம்ன்றது கிடையவே கிடையாதுப்பா. அப்போ 2 எடுத்துருங்க, வேற எதுவும் தேவையில்ல. 1 and 3 தான் ஆன்சர், மற்ற எதுவுமே கரெக்டுங்க. அடுத்தது 66வது, அமைச்சர்களின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பற்றி கூற்றில் தவறானதை தேர்வு செய். இந்த இடத்துல தவறு இதுன்னு கேட்டிருக்கேன், தவறு. ஆல்ரெடி பார்த்திருப்போம், ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தும் போது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவை தீர்மானிக்கும் அதிகாரி யார் ஏற்பட்டுருக்கு? ஸ்பீக்கர் கிட்ட இருக்கு, கரெக்டுங்களா? யார் கிட்டங்க இருக்கு? ஸ்பீக்கர் கிட்ட இருக்கு. அப்ப இவங்களுக்கு அந்த வேலையை கிடையவே கிடையாது. அப்ப என்ன தப்பு? சி 2 மட்டும் தான் தவறுன்றதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து 67வது,
மத்திய தலைமைச் செயலகம் தொடர்பான கூட்டுகளில் சரியான விடையை தேர்வு செய். கண்டிப்பாங்க, இது வந்து சேலஞ்சிங் குவெஸ்டன் உங்களுக்கு. ஐ வில் சேலஞ்ச். செக்ரட்டரியேட் பத்தி கேட்டிருக்கோம், ஆப்ஷன் பி தவறானது, மீதி எல்லாமே சரியானது, மீதி எல்லாமே தவறுங்க. சரிங்க, அடுத்தது அமைச்சரவை செயலகம் தொடர்பான சரியான விடையை தேர்வு செய். செக்ரட்டரியேட் பத்தி கேட்டிருக்கோம், கேபினெட் செக்ரட்டரி. ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ தான் சரி. சரிங்களா, இந்த இயர் கிடையாது, இந்த இயர் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கோம், மற்றபடி எல்லாமே கரெக்டுங்க. அடுத்து 69, அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கு அமைச்சரவை செயலகம் நல்கும் உதவிகளில் அல்லாதது எது? ஸோ அமைச்சரவைக்கு உதவி பண்ணாதது எது? பொறுமையா படிங்க பார்க்கலாம். அப்பா சார், பொறுமையாக படிச்சு பார்த்தேன் சார், ஆனால் எல்லாமே ஆன்சர் அல்லாத மாதிரி இருக்கு சார் சொல்றேங்க. நிறுவனத்தின் அனைத்து பணியாளர்களுடைய ஆக்கப்பூர்வமான உறுதிகளை உறுதி செய்தெல்லாம் கிடையவே கிடையாது உங்க வேலை. சரிங்களா, இது எல்லாமே இருக்கு. அடுத்தது 70வது கேள்வி, பிரதமர் அலுவலகம் இருக்குல்ல தொடர்பான கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய். ஓ, சிம்பிளா சொன்னா ராஜீவ்காந்தி காலத்தில் பிரதமர் அலுவலகம் உருவாக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அப்படின்னு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சிம்பிளா என்ன பண்ணிடலாம், ஒன் அண்ட் டூ அடிச்சிடலாம். இப்போ எலிமினேஷன்ல பண்ணா இப்படிதான் பண்ணணும். ராஜீவ்காந்தியில நான் படிக்கல, அப்படி மீதெல்லாம் என்ன பண்ணலாம். இப்போ 1976 பிரதமர் அலுவலகம் செயலகமே மாற்றப்பட்டது, அப்ப யார் இருந்திருப்பாங்க? இந்திரா காந்தி அம்மையார், புரியுதுங்களா? இதுதான் நீங்க பாத்து மொராஜி தேசத்து டைம்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த ரெண்டு எக்ஸாமும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். 71வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, தவறான ஒன்றை தேர்வு செய். சோ லாஸ்ட் தெரியல, கோச்சுக்காதீங்க, பாத்துக்கலாம். ஒன்று மட்டும் தப்புங்க. எனக்கு உச்சநீதிமன்றத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பே இறுதியானது, எந்த சூழலிலும் மேல்முறையீடு அனுமதிக்கப்படாது அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிங்க. ஐ ஆமாம், அதான் உண்மை. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று ரைட். அப்போ பாருங்க, ஒரு குடியரசுத் தலைவர் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டால், அறிவிக்கப்பட்டுரும், உச்சநீதிமன்றம் அத்தகைய அறிவிப்பு தேதிக்கு முன் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் செல்லாத ஆகிவிடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் செல்லாதெல்லாம் ஆகாது, செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி, மூன்று மட்டும்தான் தவறு. அப்போ மீதி எல்லாமே கரெக்டுங்க. மேல்முறையீடு அனுமதிக்கப்படுதுங்க, உண்மையங்க. ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் காப்பி கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி போய் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 72வது, பிரதமர் அலுவலகம் திருப்பி கொடுத்துருக்குங்க. ஓஹோ, இதுல ஒரே ஒரு வார்த்தை சாலம் பாருங்களேன், பிரதமர் குடியரசுத் தலைவர் இருக்கிறான்னு கொடுத்துருக்காங்க. அப்படியா இருக்காரு? ஃபர்ஸ்ட் கிடையாது. ஊழல் எதிர்ப்பு மற்றும் பொதுமக்கள் குறை கேட்டல் அடை உள்ளடக்கியது, கரெக்ட். உதவியோட தான் அமைச்சர்கள், ஆளுநர்கள், மாநில, ஓகே கரெக்ட். அப்ப என்ன ஆன்சர்? அஸ்மின், ஓ சாரி, சி ஆன்சர். 2 and 3. அடுத்தது 73, சுதந்திரமான நிலையான பாகுபாடற்ற குடிமை பணியின் நல் அம்சங்கள் அல்லாதது, அல்லாததுனாலும் தவறானதுனாலும் சரியல்லாததுனாலும் அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சீரான வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 74வது, இந்திய ஆட்சி பணி தொடர்பான கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடு. குடிமை பணியிலிருந்து தோன்றியதாகவும் கரெக்டு. இறுதியில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தாலும் உடனடியாக அவர்களின் எஜமானன் மாநில அரசு தான். உண்மையில் உடனே போட்டாங்க, உண்மையில்ங்க, மாநில அரசு தான் அவருடைய எஜமானன்.
அலுவலர்களுக்கான ஊதியம் ஓய்வூதியம் யாரால் வழங்கப்படும் மத்திய அரசாலும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா பாருங்க அலுவலர்கள், இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆசிரியர் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய வருமானம் எல்லாம் மாநில அரசால் கொடுக்கப்படும். அப்ப என்ன ஆன்சர், என்ன நமக்கு 1 and 2 தான் ரைட். அடுத்தது கூற்று மற்றும் காரணம்ங்க சார். எக்ஸாம்லயே நான் கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே என்ன போட்டு வந்தேன், சரியான விளக்கம் சரியான விளக்கம் தான் சார் போட்டு வந்தேன். 10 to 7 தான் சார் ரைட் ஆச்சு, மீதி 3 தப்பாயிடுச்சு சார் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. கூற்று மற்றும் காரணம் சரியான விளக்கம் சொல்றது ஜஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா மேபி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், நீங்க தெளிவா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஆனா இதுக்கு கரெக்டுங்க. 76வது இந்திய வனப்பணி தொடர்பான கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்வு செய். ஸோ நாடாளுமன்ற சட்டம் 1968 கீழ் நடைமுறைக்கு வந்தது கிடையவே கிடையாது. ஸோ இது கிடையாது. அப்ப என்ன ஆன்சர் வந்து நமக்கு 1 and 3 தான் கரெக்ட். 77வது பொறுத்துக. ஸோ ஆர்டிகல்ஸ் எல்லாமே எழுதிக்கிங்க போகலாம் ஸ்பீடா. 3 seconds சார், 5 seconds டைம். 5 seconds எழுத முடியுமா சார்? இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. குட் குட் குட். 2143ங்க இதுதாங்க ஆன்சர். அடுத்தது 78வது இந்தியாவில் முதல் முறையாக அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? இங்க டேட் கேட்டு. ஆஹா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த டேட்டை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா? இந்த குவெஸ்சன் நான் மார்க் எடுத்துட்டாப்போ. ஆப்ஷன் பி 1/10/1926 தான் ஓபன் பண்ணியிருக்காங்க இந்திய திஸ்மீன் அரசு பணியாளர்கள் தேர்வாணையம். அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுவும் புக்ல இருக்கு. ஸோ அதனால இந்த மார்க் எனக்கு தான், படிச்சுதான் அட்டன் போட்டுருக்கலாம். சர் ராஸ் பார்க்கர் அப்படின்ற தான் இருக்காரு. அடுத்தது 80வது குவெஸ்சன் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடு. சோ பாருங்க, சரியானதுன்னு கொடுத்துட்டோம், தவறுன்னு கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் சரி, இரண்டு மட்டும் சரி, ஒன்னு சரி, இரண்டு தவறு, இரண்டும் தவறு. கீழே வார்த்தை ஜாலங்கள் செய்துள்ளோம். ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள் கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. நம்ம 1 சரி 2 தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா சார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் 2 சரின்னு கொடுத்துட்டு இருக்கணும், இல்ல இந்த இடத்துல 1 சரினால இது வராது ஆன்சர், ஆனா இதுதான் வரும் சரியா. 81வது பின்வருவனவற்றுள் மத்திய தலைமைச் செயலகத்தின் பணி அல்லாதது எது? சோ இது ஈஸியா ஆன்சர் போட்டுருவீங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ஜஸ்ட் ஒரு 2 minutes அப்படின்னா ஒரு 5 seconds 10 seconds படிச்சிருங்க. படிச்சுருந்தோம். அப்ப என்ன பண்ணணும், குவெஸ்டின் அட்டன் பண்ண பண்றோம்னா வந்துடும். அண்டை நாடுகளுடன் நல்லுறவை காத்தல் வந்து பாத்தீங்கன்னா மத்திய தலைமைச்சகத்தின் பணியெல்லாம் கிடையாதுங்க, திட்டங்கள் போடுறதுதான் அவங்களுடைய பணிகள். அடுத்தது 82வது குடியரசு தேர்வு குழுவில் இடம்பெறாதவர்களின் கீழ்கண்டவற்றில் யார்? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்களே. இதுல யாரோ இடம்பெறலையா? கேள்விகள் எப்படி இருந்தா இருக்கலாம், நீங்க ஆன்சர் கரெக்டா பண்ணிடணும். பாருங்க, அனைத்து மாநில சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநிலங்களவை மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமேலவை உறுப்பினர்கள். இது வராதுங்க, பி தான் வராது. எக்ஸாக்டா ஆன்சர் பாத்தீங்கன்னா பி, உங்களுக்கு சட்ட அனைத்து மாநில சட்டமேலவை உறுப்பினர்கள் உள்ள அடைய மாட்டாங்கன்றது சொல்லிடுறாங்க. தேர்ந்தெடுக்க, ஏன்னா இவங்க எல்லாம் நம்ம மறைமுகமாக வந்தவங்க தான் சொல்றாங்க சரியா. சோ இந்த இடத்துல இது போட்ட போது. அடுத்தது 83வது குடியரசு மற்றும் துணை குடியரசு தலைவராக செயல்படும் போது கீழ்கண்ட பணிகளை மேற்கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, யாருங்க? தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தா இருக்குங்க, பட் ஆனா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா இருங்க. ஆப்ஷன் சி 1 and 3 4 மட்டும்தான் ரைட்டு.
டூ என்ன தப்பு பாருங்க. ஆளுநரின் அடிக்கப்படும் எந்த ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நிறுவலாம்? ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வரணும் சரியா. அடுத்தது 84வது சபாநாயகர் பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடு. மோஸ்ட் ஆஃப் த குவஸ்டின்ஸ் நான் தவறானதான் வைப்பேன், ஏன்னா சரியானது நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் பதவியை இழக்க மாட்டாரது சரி, ஆனா நான் சொல்ல போறது பி. குடியரசுத் தலைவரால் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, சபாநாயகரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அவையின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 85வது கொஞ்சம் பொறுமையா படிங்க, ஏன்னா சில குவஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க சரியானவற்றை தேர்ந்தெடுங்க, தவறானதெல்லாம் நான் கேட்கல. மனசுக்குள்ள திட்டிக் கூடாது, இவ்வளவு பெரிய கேள்வி வச்சா நான் என்ன பண்றது, இவ்வளவு பெரிய மாத்திரன்ற மாதிரிதான் இவ்வளவு பெரிய கேள்வி இது இல்லைங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை டைம் எடுக்க வைப்பாங்க எக்ஸாம்ல, பட் ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண ஈஸியா அட்டன் பண்ணிடலான்றது சொல்றாங்க. ஆன்சர் 1, 2, 4 தான் ரைட். அடுத்தது 86வது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்வு செய்க. கொஞ்சம் ஸ்பீடா வாங்க, இங்கெல்லாம் மழை வர மாதிரி இருக்கு, அங்கெல்லாம் மழை வர மாதிரி இருக்குங்களாங்க. அப்படியே வந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துல தண்ணி வச்சுன்னு காஃபி வச்சுன்னு குடிச்சு முடிச்சிருங்க. இல்ல சார் நாங்க டீ தான் சார் குடிப்போன்றீங்களா? சோ 1 and 2 ரைட்டு, 3 and 4 தப்பு. அப்போ 1 and 2 மட்டும் சரி. 87வது கூற்றுகளை கவனி, சரியெல்லாம் நான் இங்க கொடுத்துட்டேன். இங்க பாருங்க க்வெஸ்சன்ல சில இடங்களை சரி தவறுலாம் இங்க கொடுத்துருவோம். சோ இது ரெண்டு கிடையாது, பின்பற்றி ஆகணும்னு அவசியம் கிடையாது, நியமிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு கிடையாது, உயர் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. அப்போ 1 and 2 மட்டும்தான் சரி. 88வது சோ ஆர்டிகல்ஸ் கையில நோட்டு எடுத்துக்கங்க, இது ஈஸியா போட்டுருவீங்களா? நிதி ஆணையம் என்னது 2, மத்திய பொது தேர்வாணையம் என்னது பாருங்க இங்க பாத்தீங்கன்னா 2, தேர்தல் ஆணையம் 234, தலைமை கணக்காளர் கேக் வந்து 4. அப்ப என்ன இங்க பாருங்க, இங்கே போட்டுரு நீங்க ஆன்சர் எப்படின்னா 2, 3, 4, 1 எங்க இருக்கு பாருங்க, 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி. இப்ப பாருங்க இந்ததான் நீங்க மேட்ச் பண்ணணும், எப்பவுமே மேட்ச் பண்ண சொன்னா அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், கிராக் பண்ண முடியும்ன்றத சொல்றேன். அடுத்தது 89வது நிர்வாகத்தின் மீது நீதித்துறை கட்டுப்பாட்டின் விளக்கமாகும். சோ கேள்வி பாருங்க, கீழ்கண்ட எது நிர்வாகத்தின் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டின் விளக்கமாகும்? சோ ஆப்ஷன் பி தான் வரும், உன் சட்டத்தின் ஆட்சியை வராதுங்க. அடுத்தது 90வது கீழ்கண்ட பல்வேறு நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது சரியான சிறப்பு இயல்புகள் எது? சிறப்பு அம்சங்கள் சொல்லுவாங்க எதுங்க அப்படின்னு பார்த்தனா எது சொல்றது, எடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். டிபிஎஸ்பி அயர்லாந்து அவ்வளவுதாங்க. அரசியலமைப்பு அமைச்சரவை அரேஞ்ச் பண்ணுங்க, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஒண்ணு இல்ல, அமைச்சரவை என்ன பாராளுமன்றத்தில் நம்பிக்கை பெற்றிருக்கும் வரை அவங்க எல்லாம் பண்ணலாம், பதவியில் தொடரலாம், நம்பிக்கை இழந்துட்டாங்க தொடர முடியாதுன்றது சொல்றாங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள், சில வார்த்தைகள் சரியானது தவறானதெல்லாம் கேட்க மாட்டோம், அடிப்படை உரிமைகள் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவ்வளவுதான், குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நிறுத்தி வைக்க முடியும், அவசர நிலை போட்டு மத்தவங்க யாரும் பண்ண முடியாதுன்றது சொல்றாங்க. அடுத்தது குட் 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 இந்திய உச்ச நீதிமன்றம் யாரால் அமைக்கப்பட்டது?
அரசால் அமைப்பால் உருவாக்கப்பட்டது, அரசமைப்பால் அமைக்கப்பட்டதுதான் சொல்றாங்க. அடுத்தது பொறுத்துக விதிகள். ஓ சோ, நான் டைம் தரேங்க, ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், கண்டிப்பா இதுக்கு நான் மார்க் எனக்கே போட்டுட்டா அப்படிலாம் விட்டுற மாட்டேன் சார், நாங்க இன்னும் இருக்கோம் சார், பின் வாங்கல அப்படின்ற வரீங்க தானே, கண்டிப்பா வருவீங்க. நீங்க யாருங்க, நம்ம காய்ஸ் தான், நீங்க காய்ஸ் என்னைக்குமே நம்ம பின் வாங்க கூடாது. எவ்வளவு டஃப்பான க்வெஸ்சன் கேட்டாலும் ஜெயிப்பது நீங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் ஐயா. யார் டிகிரின்னு பார்க்கலாமா மார்க்கெட். ஆன்சர் 3, 2, 1, 4 போட்டவங்க எல்லாருமே ஆன்சர் ரைட்டுங்க. ஆன்சர் குட் குட் குட். ஏ போட்டவங்க எல்லாருக்குமே ரைட். கொஞ்சம் பாத்துங்க, இந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு படிச்சு நேரம் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து அதுதான் பார்த்தேன், ஆர்டிக்கல் கேட்டு வச்சிருந்தீங்க, இதுவும் கேட்டா நான் என்ன பண்றது, நான் எல்லாம் ஸ்டேட்மெண்டா படிச்சேன் இவ்வளவு நேரம், நல்லா தானே போயிட்டு இருந்தது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசு யாருன்னா ஒருத்தருக்கு தோணும், தோணுதே அப்படின்னு சொல்வீங்க. அப்படிலாம் தோணாலும் நான் என்ன பண்றது, சுத்தி 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 அடிச்சாலும் மூணு பக்கத்துல இருந்து அடிக்கிறாருங்க ஆளுநர். ஒருத்தரை வச்சு ரஸ்மின் 3 சைட்ல அடிப்பாருங்க, 3, 3, 3ங்க, 3333 போட்டா என்ன பண்ணலாம், நம்ம ஆளுநர் நியமிப்பதற்கான சட்ட உறுப்பு பத்தி சொல்லிடலாங்க. அடுத்தது அப்பாடா இதோ வந்துச்சு சார், நான் கஷ்டப்பட்டு படிச்சது எல்லாமே வந்துச்சு சார் அப்படின்னு சொல்றீங்களா, கரெக்ட் பாருங்க. இதுல ஒன்னே ஒன் தப்பு, ஈஸியா கண்டுபிடிங்க போலாம், சொல்லக்கூடாது, சரியான விடையை தேர்வு செய். 328 கீழ் அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள எந்த ஒரு சட்டத்திலும் சேர்த்தல் நீக்கம் மாற்றுதல் கொண்டு வரும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது, கண்டிப்பா கிடையாது. 368 கீழ் தான் என்ன பண்ணுவாங்க மாத்திருக்காங்க. அப்புறம் தேர்ட் ஒன் கிட்ட எனக்கு ஆப்ஷன் என்ன வந்தது, ஆப்ஷன் பி 1 and 2 வந்தது 97வது. வெயிட் பண்ணுங்க, கடைசியா ஒரு டிப் சொல்றேன், அந்த டிப்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு டிப் தருங்க, எங்கன்னா ஒரு இடத்துல பயன்படும் அப்ப நாங்க தெரியும். பின்வரும் மட்டும் சரியான விடையை தேர்வு செய். ஸோ இது வந்து பிரைவேட் பில்லை பத்தி சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான், ஒரு வாரத்திற்குள்ளலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. தனிநபர் முன்வரவில் நிராகப்பட்டதால் ஆட்சியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, 14 தனிநபர் மட்டுமே, தனிநபர் மசோதா மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் 2 and 3 தான் ரைட்டு, இது கிடையாதுங்க. 98வது ஈரவைகளில் கூட்டி தீர்வு காண்பதற்கு நிலைகளை தேர்ந்தது. எதுக்காக நான் ஜாயின்ட் சிட்டிங் போடணும், குடியரசுத் தலைவர் யோசிப்பாரா இல்லையா, அதுக்கான காரணங்கள் சொல்லுங்க. ஏழு வாரத்திற்குள் அதிகமாக இழுபறி ஒரு பில் இருந்துச்சுன்னா அவங்க இது பண்ண மாட்டாங்க, 6 வாரத்துக்குள் போடுவாங்க. அப்ப என்னன்னா 1 and 2 ஆன்சர் பி தான் ஆன்சர் ரைட்டுங்க. அடுத்தது 99வது கேள்விங்க, பின்வருவனவற்றில் முக்கிய கூட்டு கூட்டங்கள் எதற்காக நடைபெற்றது, கூட்டு கூட்ட தொடரெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, எந்தெந்த சட்டம் இயற்றுவதற்கு நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, தெளிவா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். மூன்றாம் பாளையத்தோட உரிமை சட்டம் இப்போ வரைக்கும் இயற்றப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ வரதட்சி சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டம், அப்போ 1 and 2 ஆன்சர் ரைட்டு, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேன்னா நான் உங்களை ஐயா, இந்த கேள்வி பாருங்க, எது எவை தவறானதுன்னு கொடுத்துட்டோம் பாக்குறேங்க, எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்ட்டு. இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றவங்க எல்லாருக்குமே அப்படியே நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு காஃபி சிம்பிள் போட்டுருங்க, அவங்க பேர்லாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க, ஒரு நாள் நம்ம எப்ப சந்திக்கிறோமோ அன்னைக்கு காஃபி வாங்கி கொடுத்துருங்க. சேலஞ்ச் குஷிங்க இது, யார் என் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறது, தோ வரேன் சார். குட் 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 குட். நான் எல்லாமே என்ன சொல்றது, சரியானதான இங்க என்ன ஆப்ஷன் கேட்டிருக்கேன், தவறானவைன்னு கேட்டிருக்கேன், புரியுதுங்களா, இதுதான் ஆன்சர் சரிங்களா. அப்ப ஆன்சர் டி தான் ரைட்டு, தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டான ஆன்சர் தாங்க இது எல்லாமே. ஸோ அப்ப பாருங்க, நம்ம டெஸ்ட் அட்டன் பண்றோம், 100 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, எனக்கு 100 கொஸ்டின்ஸ்ல இன்னைக்கு உங்களுடைய மார்க் 99னா 99 போடுங்க, தப்பே கிடையாது. அந்த ஒரு கேள்வி நான் என்ன பண்ண, தெரிந்து தவறு செய்தவன், நீங்க கமெண்ட் பண்றப்போ ஒரு தப்பு பண்றீங்க, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஐயா, இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை திருத்திட்டீங்கன்னா ஈஸியா ஜாப் கிடைச்சிரும். நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்களேன் சார், 100 கொஸ்டினா பிரிச்சுக்கிறேன், 100 கொஸ்டின்ஸ், 50 கொஸ்டின் ஈஸி கரெக்டா, எப்படி இருக்கு உங்களுக்கு, 50 கொஸ்டின் ஈஸியா இருக்கு. அடுத்து பாருங்க, 30 கொஸ்டின் டஃபா இருக்கு, டஃப்லாக்
20 கொஸ்டின் மாடரேட்டா இருக்கு, மொத்தம் எவ்வளவு வந்து 100 கொஸ்டின் வந்துதா. நீங்க கடைசி கவனிக்க வேண்டிய விஷயம், சரி இந்த ஈஸியான கொஸ்டின் 50 கொஸ்டினையும் எல்லாருமே போட்டுருவாங்களா? போட்டுருவாங்க. மீடியமான கொஸ்டின்ல எல்லாருமே 15 மார்க் போடுவாங்களா? போட்டுருவாங்க. ஏன்னா எல்லாம் அவனுக்கும் ஈஸியாக தான் இருக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நான் அந்த டஃப்பான டஃப்லாக் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 30 கொஸ்டினில் தான் வந்து நிற்பான். இந்த 30 கொஸ்டினில் தான் நீங்கள் குறைஞ்சது 20 போட்டுட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் உள்ள போயிடுவீங்க. அப்போ டஃப்பான கொஸ்டின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத நீங்கள் லைவ் மூலியமாக கற்றுக்கலாம், அடுத்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறது மூலியமாக கற்றுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட் கிடையாது, இதனுடைய டைம் கேன் உங்களுடைய ஜாப் கைன்ன்றத எப்பவுமே மைண்டில் ஏற்றிக்கங்க, கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவீங்கன்றத உங்கள் நீங்கள் உங்களை நம்புங்கன்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரிங்க, இதோடய இந்த வீடியோ பதிவு முடிக்கிறேன். நன்றி. Thank you, thank you, thank you, thank you all. See you soon.